வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க இந்த வீடியோல இந்த லேடி ஒரு கால் அடிபட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. இந்த சிங்கம் கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்குது. அது அந்த வண்டியை ரொம்ப ஆச்சரியமா பாக்குது. அந்த வண்டி வேணும் அப்படின்னு கேக்குது. பாருங்க, கூண்டுக்குள்ள இருந்துட்டே அதை எடுக்கிறதுக்கு இது ட்ரை பண்ணுது. இந்த லேடிக்கு இதை பார்த்து சிரிப்பு தாங்க முடியல. அடுத்ததான் இங்க சிம்பான்சிகள் எல்லாம் ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் ஒரே குண்டுக்குள்ள போட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்துல இருந்துட்டு ஒன்னொன்னு மாத்தி மாத்தி டெய்லி அடிதடி சண்டை தான் போட்டுட்டு இருக்கு. ஒரு சிம்பான்சி இன்னொரு சிம்பான்சிய கம்ப தூக்கிட்டு துரத்துது. பாருங்க, அந்த அளவுக்கு என்ன சண்டையோ தெரியல. எல்லாம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி அடிச்சுக்குதே அப்படின்னு இந்த வேடிக்கை பாக்குறவங்க பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஒரு சிம்பான்சி கம்ப தூக்கிட்டு இன்னொரு சிம்பான்சிய துரத்த அந்த சிம்பான்சி கம்ப பிடுங்கி கீழே போட்டுட்டு மறுபடியும் அதை துரத்துது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது போல. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த பூனை மாதிரியே ஒரு பொம்மை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இது பொம்மை இல்ல, இவங்க ரெடி பண்ண கேக். அச்சாசெல்லாம் இந்த பூனை மாதிரியே ரெடி பண்ணிருக்கிறாங்க. இந்த பூனை பக்கத்துல வந்து இது ஏதோ ஸ்வீட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நக்கி பாத்துருக்கு. அதனால இனிப்பாவும் இருந்திருக்கு. கடைசியா கேக்கை கட் பண்றாங்க. இது இந்த பூனைக்கு பிடிக்கவே இல்லை, அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த நாய் தண்ணி குடிக்க வந்திருக்கும் போல. இத பார்த்த இந்த மாடு இந்த நாயை துரத்துறதுக்கு பாக்குது. இந்த நாய் அந்த மாடியை கவனமா உத்து பார்த்துட்டு கொஞ்சம் முன்னேறி போகுது. மாடு அடித்தடி வைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணவும் நாய் அங்கிருந்து ஓட்டம் எடுத்திருக்கு. அடுத்ததான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துருக்க முடியாதுதான். இந்த பூனை கிட்ட இந்த மாடுகளுக்கு எவ்வளவு பாசம் பாருங்க. பூனையை விடாம கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பூனையும் இந்த மாடுகள் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கு. நம்ப முடியாத நட்பு தான் இல்ல இது. இங்க இந்த பூனை நாயோட முதுகு மேல ஏறி உட்காந்து சொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பூனை இன்னும் ஒருபடி மேல போயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல நம்ம கோலா பியர் பாக்குறோம். இதுல இந்த குட்டி கோலா பியர் மரத்துல இருந்து இறங்கி இந்த சின்ன கிளையில ஏறி அதுல இருக்கிற இலைய பறிச்சு சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. இத பார்த்ததும் இந்த தாய் கோலா பியருக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. உடனே அதோட குட்டிய தூக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கு. ஆனா இந்த பெரிய கோலா பியரால அந்த கிளையில ஏறவும் முடியாது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளைய கீழே தாத்து எடுத்து அதோட குட்டிய கையில தூக்கி இருக்கு. இந்த குட்டி எப்படி தாயை விட்டுட்டு தனியா வந்திருக்கு பாருங்க. அடுத்ததான் இங்க மரக்கிளையில படுத்திருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். சிறுத்தை தண்ணியிலயும் இறங்கி ரொம்ப சிறப்பா வேட்டையாடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்க மரத்துல படுத்து இருந்துட்டே தண்ணிக்குள்ள ஊந்து போற ஏதோ ஒரு விலங்க பாத்துருக்கு. கொஞ்சமே யோசிக்கல அப்படியே மேல இருந்து ஜம்ப் பண்ணி அதை கேட்ச் பண்ணி தூக்கிருக்கு. இப்படி ஒரு பிளான் பண்ணி தான் இது தண்ணி பக்கத்துல இருக்கிற மரத்துல வந்து படுத்திருந்துருக்கு. எப்படியோ அதுக்கு ஏற கிடைச்சிடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு மாடை ரெண்டு நாய்கள் குறுக்க குறுக்க ஓடி வந்து துரத்திட்டு இருக்கு. இந்த மாடும் வேகமா ஓடி வருது. அதுக்கு வேற வழியே இல்ல, இந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிடுச்சு. தண்ணியில இறங்கி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு நினைச்சது. ஆனா பின்னாடி இந்த நாயும் இறங்கி ஃபாலோ பண்ணி வருது. அந்த பக்கத்துல இருந்து இதை பார்த்தவங்க வேக வேகமா ஓடி வந்து இந்த மாடை வெளியே கொண்டு வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. அதோட இந்த நாயையும் வெளியே வர சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரெண்டு குதிரைகள் நடந்து வரதான் பாக்குறோம். அந்த வழிபாதையில ஒரு முயல் உட்கார்ந்து இருக்கு. இது ஒரு குட்டி முயல். இதை பார்த்ததும் இந்த குதிரை பயந்து அப்படியே பின்னாடி போயிடுச்சு. இந்த குட்டி முயலை பார்த்து குதிரை பயப்படுமா? ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா பின்னாடி இருந்த இன்னொரு குதிரை மெதுவா நடந்து வந்தது. குதிரையை பார்த்ததும் முயல் அங்கிருந்து நகர்ந்து போயிடுச்சு. ஆனா ஏற்கனவே பயந்த இந்த குதிரைக்கு இன்னும் பயம் போகல. வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடி போகுது. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு கோபக்கார பறவையை தான் பாக்குறோம். இந்த பறவை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த வழியா போற காரு பைக்கு அப்படின்னு எல்லாத்தையும் துரத்தி துரத்தி பிடிச்சிட்டு இருக்கு. இதோட அழகு ரொம்ப கூர்மையா இருக்கு. இவர் மேல ஏறி ஏறி கொத்த ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இவர் இப்படி தடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது இந்த வீடியோல அண்டங்காக்கையை துரத்தி வர பறந்துதான் பாக்குறோம். இந்த இடத்துல பறந்து வரது தெரிஞ்சதும் காகங்கள் எல்லாம் சதறி ஓடுது. ஆனா வேகமா வந்த பறந்து ஒரு காகத்தை மடக்கி பிடிச்சிருக்கு. இது பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. பறந்துக்கு எவ்வளவு பவர் பாருங்க. பெரிய காகத்தையே ரொம்ப ஈஸியா பிடிச்சு மடக்கிருது. அடுத்ததான் இங்க பறவை கூட்டுல குஞ்சுகள் இருக்கிறத பார்த்ததும் வேகமா வந்த பறந்து வந்த வேகத்துல ஒரு குஞ்ச அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிருக்கு. இந்த கூட்டுக்குள்ளையும் போய் ஏதாவது குஞ்ச தூக்க முடியுதான்னு பாக்குது. பாருங்க, ஒரு குட்டி பறவைய கொத்தி தூக்கிட்டு போயிடுச்சு. இங்க இன்னும் ஒருபடி மேல போய் பெரிய வாத்தையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த வாத்தை இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுது. ஆனா அந்த பறந்து அதோட பிடிய விடவே இல்ல. குரங்கு அதோட சேட்டையை தொடங்கிடுச்சுன்னா எதிரில இருக்கிறது யாரு அப்படிங்கறத அது பாக்குறதே இல்ல. இங்க ஒரு நாய் கிடைச்சிருக்கு. அந்த நாயை தர தரன் இழுத்துட்டு இருக்கு. நல்ல வழியா அந்த நாய் அதுகிட்ட இருந்து தப்பி போயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த நாயை இது ஒரு வழி பண்ணிருக்கு. ஏதோ ஒரு பொம்மை கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுது. பாருங்க, இங்க இந்த பூனை தெரியாதனமா அந்த குரங்கு கிட்ட மாட்டிக்கிச்சு. இந்த பூனையோட வாழை பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது ரெண்டும் ஃப்ரெண்டா இருக்கும் போல. இருந்தாலும் இதுக்கு சேட்டை ரொம்ப அதிகம்தான். பூனையே நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.